ஹாய், எத்தனையோ மிஸ்ஸிங் பர்சன் சம்மந்தமான கேசஸை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி மற்றும் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் சம்மந்தமாக இன்றைக்கி பேச இருக்கிறோம். நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்போம், ஒரு நபர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனவர் அவருடைய லக்கேஜஸ் எல்லாம் விட்டுட்டு திடீர்னு அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் ஓடுவார். அங்கேருந்து ஒரு தடுப்பு சுவரை தாண்டி குதித்து அந்த கேமராவினுடைய வியூவிலேருந்து காணாமல் போயிடுவார். அதன் பின்னாடி இப்போ வர இவர் என்ன ஆனார், இவர் உயிரோட இருக்கிறாரா, இவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்காம மர்மமான ஒன்றாகவே இருக்குது. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா 2014 வருடத்தில். இவர் யார் அப்படின்னா லார்ஸ் மிட்டாங் அப்படிங்கிற ஒரு 28 வயதுங்கிற இந்த ஒரு இளைஞர். இவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். ஜெர்மனியிலிருந்து பல்கேரியாவுக்கு இவருடைய 4 நண்பர்களுடன் சம்மர் வெக்கேஷனை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு. வந்திருந்த அவருக்கு தான் இப்படி ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட்டது. நல்ல மனநிலையோட சந்தோஷமாக ஜெர்மனிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. ஆனால் வந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பிரைவேட் பாருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபுட்பால் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறவங்க ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் எதிர்த்தரப்பு டீம் சார்ந்த சில ரசிகர்கள் கோவப்பட்டு இவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. முன்பின் தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் இவரும் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. இந்நிலையில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு இவருடைய ஏர் ட்ரம், காதுக்குள்ள ஏர் ட்ரம் கொஞ்சம் சேதமாயிருச்சு. அதன் பின்னாடி இவருடைய நண்பர்களை மட்டும் குறிப்பிட்ட தேதியில் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் அங்கே ஒரு சின்ன ஒரு ஹோட்டல், இன்னொரு ஹோட்டல் ரூமில் போய் தங்கியதாகவும், அங்கே இவரை மர்மமான ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணதாகவும், இதனால் அன்றைய இரவே அவருடைய பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய பேங்க் சம்மந்தமான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதன் பின்னாடி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இவர் காலையில் போயிட்டு மர்மமான முறையில் ஓடுறாரு. எங்கே போகிறாருன்னே தெரியாத மாதிரி ஒரு மேட்ரு ஆயிடுச்சு. இது உண்மையாகவே இவருக்கு என்ன ஆச்சு, இது சம்மந்தமாக நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நிறையா பேர் வந்து குற்றம் சொல்கிறாங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அடிபட்டு கிடக்கிற அவரை முன்பின் தெரியாத ஒரு ஊரில் விட்டுட்டு இவங்க எப்படி அவர் சொன்னார்னு இவரை விட்டுட்டு போனாங்க. அப்போ உண்மையாகவே இவங்க ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் க்வெஸ்டின் எழுப்புறாங்க. இதில் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட அந்த பிரைவேட் பாரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது உண்மைதான், ஆனால் அங்கே எந்தவித சண்டையும் ஏற்படலை அப்படின்னும், வெளியில் வந்துட்டு இவங்க ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது நிறையா ரெஸ்டாரண்ட்ஸை வந்து இவங்க சர்ச் பண்ணி போயிருக்காங்க. அப்போ இவர் எதிர்பாராத விதமாக இவர் அந்த 4 பேரில் இருந்த இவர் விலகி போயிட்டதாகவும், இவர் எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னும், கடைசியில் மிட் நைட்டை தாண்டி இவர் காது மற்றும் தாடை பகுதியில் பலமான ஒரு காயத்தோட மிகுந்த வலியோடு வந்ததாகவும், அவர் ஆனால் அது யார் அடித்தா என்ன காரணத்துக்கு அடித்தாங்க அப்படிங்கிறத இவர் நண்பர்கிட்ட வெளிப்படையாக அவர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவரை யார் அப்படி அடித்தாங்க, என்ன காரணத்துக்கு அடித்தாங்க, முதல்ல இவர் என்ன காரணத்துக்காக இவங்களை விட்டு பிரிஞ்சு போனார் அப்படிங்கிற விஷயம் ஒரு மர்மமாக இருக்குது. இரண்டாவது, இவர் ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த டாக்டர்கிட்ட தன் உடனே இந்த நாட்டை விட்டு போகணும், இல்லைன்னா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் புலம்பியதாங்க ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்போ ஒருவேளை இவர் தேவையற்ற ஒரு பிரச்சனையில் இவரை வாலண்டியராக மாட்டிக்கிட்டாரா, அந்த பிரச்சனையை தன்னோட போகட்டும், தன்னுடைய நண்பர்களை பாதிக்கப்படக்கூடாதுன்னு இவரே அவங்கள புஷ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாரா அப்படிங்கிறதும் ஒரு மர்மமாக இருக்குது. அப்போ யார் மேலே தவறு இருக்குது, அந்த 4 நபர்கள் யார், இவரை ஏர்போர்ட் வர காலையில் வர ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அவங்க யார், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு மர்மமாகவே இருக்குது. நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டூரிஸ்ட் வர்றவங்கள ஒரு சிலரை இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிலர் வந்து குறிவச்சு ஆளுநரை செலக்ட் பண்ணி கொலை செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே இந்த லார்ஸுங்கிறவர் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாரா, சாதாரணமான ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்காக ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருச்சா, இவர் அந்த 4 பேர் கடைசி வரை ஃபாலோ பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. இரண்டாவது, இவர் காலையில் எழுந்து இவர் அன்றைய இரவு ஃபுல்லாக அந்த ஹோட்டலில் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் பயத்தோடு இருந்தாலும் இவர் எப்படியோ காலையில் கிளம்பி அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. போனவர் அப்படியே திரும்பி இருந்தால் ஜெர்மனிக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் இவர் என்ன காரணத்துக்காக உள்ளே போனவர், அவருடைய லக்கேஜஸ்லாம் விட்டுட்டு ஒரு சில நிமிஷங்களில் இவர் வெளியில் இப்படி ஓடணும், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறையா பேர்கிட்ட விசாரித்தாலும் இன்றளவும் இதற்கான ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கல. அதற்கு நிறையா பேர் இவரை பிரேசிலில் பார்த்தோம், கனடாவில் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிரேசிலில் பார்த்தா சொல்லக்கூடிய நபரை வச்சு
பல்வேறு விசாரணைகள் பண்ணும் பொழுது அவர் சம்மந்தப்பட்ட அந்த நபர் இல்லைன்னு, அவர் வேற யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உறுதியாயிருச்சு. அப்போ இவர் எங்கே போனார், இவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது இப்போ வர தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. ஒருவேளை அந்த டாக்டர் கொடுத்த மெடிசன்னால தான் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டாரா, இல்லை அந்த 4 நபர்கள் இவரை தாக்கியதால் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டாரா, இல்லை என்ன பிரச்சனையினால் இவர் இப்படி ஆனார் அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஒரு விடையும் இன்று வர கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்டீரியஸான மேட்ரு தான் இந்த லார்ஸ் மிட்டாங்கினுடைய டிஸப்பியரன்ஸ். உங்களை மீண்டும் வேறு ஒரு வித்தியாசமான மிஸ்ஸிங் பர்சன் கேஸில் சந்திக்கிறேன். பாய்.